வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இந்த பதிவில் மோட்டோ E4 பிளஸ் மொபைலினுடைய அன்பாக்சிங் மற்றும் அறிமுக விமர்சனத்தை பார்ப்போம். ஸோ இதுதான் மோட்டோ E4 பிளஸ் ரீட்டைல் பாக்ஸ். எப்பயும் இருக்கிற மாதிரி பல இன்ஃபர்மேஷன்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை பிரித்து இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இந்த மொபைல் ஃபோனோட அறிமுக விமர்சனம் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் விலை எல்லாத்தையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாக்ஸோட பின் பொறுத்த பார்த்தீங்கன்னா இது ஒரு 5.5 இன்ச் HD டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொண்டது. 5000 mAh பேட்டரி கொண்டாலும் இந்த மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டது. ஸோ 13 MP கேமரா மற்றும் 5 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்கு. ஸோ பாக்ஸ் மிகவும் கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆரஞ்சு கலரில் அந்த மோட்டோட லோகோ எல்லாத்தையும் போட்டு ஜக ஜக ஜகன் இருக்கு. ஓகே, பாக்ஸை திறந்து மொபைல் ஃபோன் என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஓகே பாக்ஸ் திறந்தவுடனே நம்ம பார்க்கறது மோட்டோ E4 பிளஸ் மொபைல் ஃபோன். கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு எப்போ எவ்வளோ ஹெவியாக இருக்குது, கிட்டத்தட்ட 165 GB நினைக்கிறேன். ஹெவியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்பவும் திக்காகவும் இருக்குது மொபைல். மெட்டல் பாடியால் செஞ்ச மொபைல், அதனால தான் திக்னஸ் இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் அந்த 5000 mAh பேட்டரி இருக்கிறனாலே கண்டிப்பாக திக்னஸ் வந்துருச்சு. மொபைல் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மோட்டரோலா ஒரு இயர்ஃபோன்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் ஹை குவாலிட்டி இயர்ஃபோன்ஸ் கிடையாது, சாதாரண இயர்ஃபோன்ஸ் தான். அப்புறம் இதில் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் நீங்கள் சார்ஜிங்க்கும் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இது ஒரு 10 வாட் சார்ஜர் 5.2 வோல்ட் அப்புறம் 2 ஆம்பியர் சார்ஜர். ஸோ அதனால தான் 10 வாட் சார்ஜர்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் எவ்வளோ நேரத்தில் இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம முழு விமர்சனத்தில் பார்ப்போம். இது ஒரு அறிமுக விமர்சனம் மட்டும்தான். இதை தவிர இந்த பாக்ஸில் யூசர் மேனுவல், குவிக் ஸ்டார்ட் கைட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யார் பார்க்க போகிறா? ஓகே, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். இப்போ மொபைல் ஃபோன் ஆன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்டிக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியில் பண்ண மாதிரி இருக்குது. பில்ட் குவாலிட்டி அருமையாகவே இருக்குது. முழுக்க முழுக்க மெட்டல்னால் செஞ்ச ஒரு மொபைல். ஸோ கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்கு, அப்புறம் சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் மைக் இருக்கு. மைக் நீங்கள் பேசுறது மட்டும் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு மைக். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். டாப்பில் 3.5 mm ஆடியோ ஜாக் தான். நாய்ஸ் கேன்சலிங் மைக்கோ இல்லை ஐஆர் போர்ட்டோ இதில் இல்லை. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, பிளெயினாக இருக்கு. மைக்ரோ எஸ்டி கார்டு மற்றும் சிம் கார்டை போடுறதுக்கான ஸ்லாட் எங்கே இருக்கு? ஓகே ஓகே, பேக் ரிமூவபிள் இந்த மொபைலில். டக்கு நீங்கள் பேக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கஷ்டமாக இருக்குது, மொபைல் ஃபோன் உடஞ்சிடக்கூடாது, ரிவ்யூ நோட் திருப்பி கொடுக்கணும். ஓகே, எப்படியோ கஷ்டப்பட்டு திறந்தாச்சு பேக் கேஸை. ஸோ இது ஒரு மெட்டல் பாடியால் செஞ்ச ஒரு பேக் பேனல், ரொம்ப ஹை குவாலிட்டி பேக் பேனலாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு மெட்டல் பாடி வச்ச ஒரு பேக் பேனலோ மெட்டல் பாடி வச்ச மொபைல் ஃபோனோ அவ்வளோவா இல்லைன்னு நினைக்க. அதுவும் ரிமூவபிள் பேக் பேனலில் எதுவுமே நான் பார்த்ததில்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 SIM கார்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது தவிர எக்ஸ்ட்ராவாக டெடிக்கேட்டட் நீங்கள் எஸ்டி கார்டையும் போட்டுக்கலாம். 128 GB வரைக்கும் நீங்கள் எஸ்டி கார்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா மாடியிலும் இருக்கு பின்னாடி பார்த்துக்கிங்க. பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது, பேட்டரி பாடியோட சீல் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மொபைலில் எந்த விதமான வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. தண்ணி பட்டா மொபைல் ஃபோன் காலி. இங்கே டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ மொபைல் ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. நேராக போய் செட்டிங்ஸில் போய் ஆண்ட்ராய்டு என்ன வெர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஆண்ட்ராய்டு 7.1.1 லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இந்த மொபைலில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 GB RAM மற்றும் 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 720p ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே. 32 GB ஸ்டோரேஜில் 7.52 ஆல்ரெடி சிஸ்டம் யூஸ் பண்ணதுக்கு. ஸோ மித்தம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, யூசர் அவைலபிள் மெமரி. ஸோ யூஐ பார்க்கறதுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலனா மேலே லிங்க் இருக்கு, அதை பார்த்துக்கங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்னா என்ன, ஸ்கின் ஆண்ட்ராய்ட்னா என்னன்னு விளக்கியிருக்கேன். ஸோ இந்த மொபைலில் கண்டிப்பாக ஒரு எந்த விதமான ஸ்கின்னும் அவங்க போடலை. ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு மொபைல் ஃபோன் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ரண்ட்டில் வச்சிருக்காங்க, டிஸ்பிளேக்கு கீழே இருக்குது. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பல பேருக்கு. சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட் பின்னாடி இருக்கிறத விரும்புவாங்க, பட் பல பேர் ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மொபைல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது கேமரா திறந்து கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மொபைலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா 13 MP கேமரா வித் சிங்கிள் LED ஃப்ளாஷ். அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 MP கேமரா. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துட்டாங்க. ஸோ கேமராவோடைய யூஐ பார்க்குறதுக்கு ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்குது. எப்பயும் நம்ம பார்க்குற ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதான் நீங்கள் எடுக்க முடியும். வீடியோ மேக்ஸிமம் 720p வீடியோ தான் எடுக்க முடியும். HD கூட கிடையாது இதில்.
ஸோ இந்த மொபைல் மீடியாடெக் 6737 ப்ராசஸர்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு சாம்பிள் போட்டோ எடுக்கிறேன், சாம்பிள் போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. ₹10,999 ஸோ இன்னைக்கு லான்ச் ஆஃபர்ஸ் ஃபிளிப்கார்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பாத்துக்கங்க. ஸோ இந்த லான்ச் ஆஃபர்ஸ்லாம் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் விவரமா சொல்லலை வீடியோவில். ஸோ இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, வேற என்ன மொபைல் போன் 10,000 ரூபாயில இருக்குன்னு பார்த்தோம்னா ரெட்மி 4 இருக்கு. ரெட்மி நோட் 4 கூட உங்களுக்கு 11,000 ரூபீஸ்ல உங்களுக்கு பேசிக் வேரியன்ட் கிடைக்கும். ஸோ அந்த மொபைல்லாம் ரொம்பவே நல்ல அருமையான மொபைல். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்றப்போ இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும். அது தவிர ரீசெண்டா லான்ச் பண்ண நூபியா N2 இந்த மொபைலுக்கான விரிவான விமர்சனத்தை நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அதுவும் 5000mAh பேட்டரி கொண்டது, கிட்டத்தட்ட இதே ஸ்பெசிபிகேஷன்ஸ் தான் இதில் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த கேமரா வந்து அதுல இன்னும் கொஞ்சம் இன்னுமே நல்லா இருந்தது, பில்ட் குவாலிட்டி இன்னுமே நல்லா இருந்தது அந்த மொபைல்ல, நூபியா N2ல. பட் இருந்தாலும் இதுல ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது உங்களுக்கு மோட்டோரோலால, ரொம்ப நம்பகமான கம்பெனி மோட்டோரோலா. ஸோ நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு போன் வேணும், எனக்கு வந்து ப்ராசஸர் ஸ்பீடு அதெல்லாம் தேவை கிடையாது, சுமாரான கேமரா எனக்கு போதும், ஆனா பேட்டரி நல்லா இருக்கணும், பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் முக்கியமா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மோட்டோ E4 Plus வாங்கலாம். ஸோ இந்த மொபைல் போன் வாங்குறதுக்கான லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி இந்த மொபைல் போன் நீங்க வாங்கிக்கலாம் பிளிப்கார்ட்ல. ஸோ விரிவான விமர்சனத்தில் சீக்கிரம் சந்திக்கிறேன். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவு உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். பாலிய தமிழ்.